தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு அவரோட இசையை வந்து நமக்கு காதில் எதிரொலிக்கும் அப்பேற்பட்ட ஒரு மேதை கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் பாடல்கள் அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு ஒரு இருபதாயிரம் மேடை ஏறியிருப்பார் அவ்வளோ பெரிய இசைஞானி இசை மேதை அவரை பற்றி சொல்லும்போது தளபதினு ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இன்றைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சவுண்ட் ட்ராக் வந்ததே கிடையாது அதை வந்து நாளில் பண்ணதாக கூட சொல்லுவாங்க அவரோட இசைஞானத்தை பற்றி சொல்லணும்னா முன்னாள் அதுதான் மெயினானது பல ப பத்ம விபூஷன் பத்மபூஷன் சொல்லிவிட்டு அவர் வாங்காத அவார்டே கிடையாது சிஎன்என் ஐபிஎன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவருக்கு வந்து சிறந்த இசைக்கலைஞராக கூட கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்தியாவின் சிறந்த இசைக்கலைஞராக கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை அவர் என்ன தவறு பண்ணார் அவர் என்றைக்குமே வந்து ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணதே கிடையாது தன்னோட ஜாதியை வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையவே கிடையாது அவர் ஆனால் அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ரமண மேத ரிஷி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு அந்த நம்பிக்கையை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் அதில் தான் அவரோட ஆன்மீக பயணமும் இருந்துச்சு இப்போ அவர் பண்ண தவறு என்ன எதுக்காக அவர் ஜாதியை பற்றி பேசணும் ஏன் அவர் ஜாதியை இழுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் திராவிட அரசியல்ன்றது வந்து ஜாதியை ஜாதியை வந்து நாங்கள் முற்றிலுமாக ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி கேவலமாக பதிவிட்டது நிறைய பேர் வந்து அவர் வந்து அவரோட ஜாதியை சொல்லி அவர் பற இடிச்சிட்டு இருந்திருப்பார் திராவிட அரசியல் திராவிட இயக்கம் இல்லாட்டி வந்து அவர் முன்னேறியிருக்கவே முடியாது இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க அவர் இசையை கற்றுக்கிட்டதே ஒரு பிராமணர்கிட்ட இருந்தது அவர் வந்து எங்கேயுமே ஜாதியை பார்க்கல அவரோட பா கேட்குற யாருமே அவரோட ஜாதியை பற்றி யோசிச்சது கூட கிடையாது அவர் பண்ண தவறு தான் என்ன ப்ளூ கிராஃப்ட்ற ஒரு கம்பெனி பப்ளிஷிங் கம்பெனி வந்து ஒரு புக்கை வந்து புத்தகத்தை வெளியிடுறாங்க அதில் வந்து மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒப்பீடு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதுக்கு முன்னுரை வந்து இளையராஜா எழுதிருக்கார் அதில் அவர் வந்து ஒரே ஒரு ஒப்பீடு தான் செஞ்சிருக்கிறாரு எப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து மோடியும் அம்பேத்கரும் வந்து ஒரு கடைநிலையிலேருந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து ஒரு நிலைக்கு நல்ல நிலைக்கு உயர்னாங்க சமூகத்துக்கு என்ன பணியாற்றுனாங்க எப்படி ரெண்டு பேருமே வெறும் வந்து பேஸ் பேச்சளவில் நிற்காமல் காரியங்களை ஆற்றினாங்க இதுதான் வந்து அவர் ஒப்பீடு செஞ்சு அவங்கள வந்து பாராட்டியிருக்கிறார் இவ்வளோ தான் அவர் பண்ணது அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்போது அதை சொல்கிறதுல வந்து வெளிப்படுத்துறதுல என்ன தவறு இருக்குது உடனே எல்லாரும் சேர்ந்து அம்பேத்கர் கூட வந்து இவரை எப்படி ஒப்பிடணும் அம்பேத்கர் அம்பேத்கர் வேறு இவர் வேற அவர் அவர் தான் வந்து இதை பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அவரோட சமுதாயத்துக்கு தான் அம்பேத்கர் பணியாற்றி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் வெளியிடாமல் வேற யார் வெளியிட முடியும் இந்த மாதிரி கருத்தை அவர் சமூக அவர் சமுதாயத்துக்கு வந்து பாடுபடுறதா சொல்கிற அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு அதே சமுதாயத்துக்கு வந்து மோடி ஆற்றியிருக்கிற பல விஷயங்களை சொல்கிறாரு குறிப்பாக சொல்லணும்னா அவர் பெண்களுக்கு வந்து மோடி என்னெல்லாம் செய்திருக்காருன்றது கூட திருப்பட் தலாக்கை பற்றி பேசியிருக்காரு பெண் குழந்தைகளை காப்பாற்றுறதை பற்றி பேசியிருக்காரு இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் அந்த முன்னுரையில் இதை வந்து தவறாக சித்தரித்து அவர் ஒரு சங்கீனோ அவரை வந்து பூடல் போடாத ஒரு பிராமணர்னோ சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க இது போதாதுன்னு அவரோட பையன் யுவன் சங்கர் ராஜாவை கிளப்பி விட்டு அவர் ஒரு ப பதிவை போட்டு அவரை வந்து மா தந்தைக்கு எதிராக வந்து அவரை பேச வச்சு அதுக்கப்புறம் இவரே வந்து இளையராஜாவே வெளியில வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டையும் படுத்திருக்கார் அவர் இசையில் மட்டும் ராஜா கிடையாது ராஜா ராஜாதான் அவர் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் என்னோட சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்கிறார் அவ்வளோ தீண்டத்தகாத மனுஷராக போயிட்டாரா மோடி ஏன் மோடியை வந்து மோடிஜியை வந்து யாருக்கிட்டையும் வந்து இணைச்சி பேசக்கூடாத ஒப்பிடக்கூடாதா அம்பேத்கரை வந்து இவங்க தான் ஸ்டாலின் கூட திருமாவளன் கூட அப்படின்னு கூடயும் தானே ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்பெல்லாம் வராத ஒரு கோபம் இப்போ மட்டும் எதுக்கு வருது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நடக்குது அம்பேத்கர் ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் தலித்த மக்களுக்காக வந்து பாடுபட்டிருக்காரு அதிலெலாம் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை எழுதின ஒரு பெரிய மாமனிதர் அவர் கூட வந்து மோடி நம்மக்கிட்ட பிரதமராக இருந்து பிரதமராக இருக்கின்ற வாழும் காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதரை வந்து ஒப்பிட்டு பேசுறதுல என்ன தவறு இருக்குது இதை வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஜாதியை வந்து ஒழிச்சிட்டோன்னு சொல்கிற திராவிட கட்சிங்க தான் அதை பெருசாக்கிட்ருக்காங்க அவரோட ஜாதியை பற்றி சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் இன்னும் சொல்லப்போனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் நாங்கள் ஜாதியை பற்றி பேச மாட்டோம் ஜாதியை ஒழிச்சிட்டோம் ஜாதி இருக்காது ஜாதியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல் பேசுகிற இவங்க இவங்க தான் வந்து நரிக்குறை வீட்டில் போய் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அது அது ஒரு யார் வீட்டில் சாப்பிட்டா என்ன அது ஜாதியை சொல்லி சொல்லணும்னு அவசியமே கிடையாது இல்லை அதை வந்து நம்ம யாருமே அப்படி சொல்ல யாருமே ஜாதி பார்த்து யார் வீட்டுக்கும் போய் சாப்பிட்றதும் கிடையாது நமக்கு பிடிச்சிருந்தால் போகிறோம் அவங்க கூட பேசுகிறோம் சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் ஒருத்தர் சொல்கிறாருன்னா வந்து அந்த கருத்தை வந்து கருத்தியை கருத்தில் தான் வந்து நம்ம எதிர்கொள்ளணுமே தவிர அவங்களுடைய சமூகத்தையும் சாதியையும் அவங்களுடைய வளர்ப்பையும் மற்ற விஷயங்களையும் சொல்லி வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது இதில் ரொம்ப சோகமான என்ன அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து அவரை பற்றி வந்து மட்டமாக பேசுவதும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அவர் மேலே சேறு வாரி அடித்ததும் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த சமூ தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குது இங்கே வந்து ஜாதி இல்லைன்னு சொல்கிற எல்லோருடைய முகமுடியையும் வந்து கிழிச்சது இந்த ஒரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிறைய பேரோட முகத்தை வந்து முகத்திரையை வந்து கிழிஞ்சிருக்கு ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து இங்கே ஜாதியை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அவரோட சமுதாயத்தை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க ஆனால் அவர் காட்டுற தொண்டோ இல்லை தமிழ்நாட்டிற்கு அவர் சேர்த்த புகழோ அதை பற்றி யாருமே கவலைப்படலை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கருத்து சொல்லும்போது அந்த கருத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் அதுக்காக அவரை இவ்வளோ கேவலமாக பேசி கடைசியில் வந்து அதுவும் ஒரு வகையில் நல்லதாக தான் முடிஞ்சது அவரே வெளியில் வந்து நான் வந்து சொன்னதை வந்து ஏ மறுத்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னும் பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை குறிப்பாக திரைத்துறையில் இருக்கும் பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து உறுதியாக சொல்ல வெளியே வந்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் பார்க்குறேன் ஆனால் அதே சமயம் திராவிட கட்சிகளின் அவங்களுடைய கூட்டு கட்சிகளையும் அவங்களுடைய வந்து உண்மையான அவங்களோட முகத்தை வந்து இந்த ஒரு சம்பவத்தினால நமக்கு தெரிய வந்திருக்கு நாம் இந்த மாதிரி ஆட்களோட வந்து முகத்தை முகத்திரை கிழிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட உண்மையான முகத்தை பார்த்ததுக்கப்புறமாவது நம்ம உணரணும் இவங்க போடுறது எல்லாமே பொய் வேஷம் ஜாதியை வந்து இவங்க அழிக்க போகிறது கிடையாது அதை வச்சு அரசியல் தான் பண்ண போகிறாங்க